வணக்கம் அன்பு சொந்தங்களே, நோர்வேயில் முதல் தர தமிழ் வானொலி உலக தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் முரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் ஜோகராஜா. களத்தில் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த களத்தில் என்கிற நிகழ்ச்சியினூடாக தாயகத்திலே நடைபெறுகின்ற முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். அந்த வகையில் இன்றைய களத்தில் நிகழ்ச்சியிலே நாம் அழைத்திருப்பது ஒரு ஆசிரியையாகவும் சமூக ஆர்வலராகவும் சமூக பணியாளராகவும் நல்லூர் பெருதேச சபையினுடைய உறுப்பினராகவும் அதே வேளையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிரணி தலைவியாகவும் இருக்கக்கூடிய திருமிகு வாசுகி சுதாகரன் அவர்களை அழைத்துக் கொள்கிறோம். வாருங்கள், வரவேற்கலாம். வணக்கம் திருமதி வாசுகி சுதாகரன் அவர்களே. வணக்கம். வணக்கம். ஆசிரிய பணிகளுக்கு மத்தியிலும் நேர பற்றாக்குறை ஒரு மனிதனுக்கு இந்த காலத்தில் எவ்வாறு இருக்கும் என்கின்ற புரிதல் எங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் அத்தனைக்கும் நேரம் ஒதுக்கி ஒரு நாளிலே 24 மணி நேரம் என்று சொன்னாலும் அதற்கு மேலதிகமாக உங்களால் இயன்றளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய ஆசிரிய பணிக்கு அப்பால் நல்லூர் பெருதேச சபை உறுப்பினர் என்கின்ற ஒரு பொறுப்பு, அதேபோல் சமூக சேவையாளர் சமூக ஆர்வலர் என்கின்ற பொறுப்புகள், அதே வேளையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிரணி தலைவியாகவும் இருந்து பல்வேறு விடயங்களிலே சுற்றிச்சுழன்று கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வேளையிலே உங்களுடைய நேரத்தின் ஒரு சிறு துளியை ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு இணைந்து கொண்டமைக்கு கலையத்தின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் மகிழ்ச்சி. பல்லாண்டுகளாக தொடர்ச்சியாக நீங்கள் சமூகம் சார்ந்த விடயங்களிலும் அரசியல் ரீதியாகவும் செயற்பட்டு வருவதை நாங்கள் நிச்சயமாக அறிவோம். கடந்த காலங்களிலும் எங்களுடைய வானொலிக்கு உங்களுடைய செவிகள் மூலமாக பல விடயங்களை நாங்கள் வெளியிலே கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் கடந்த வாரம் முழுவதும் வடபகுதியிலே போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான பிரச்சார வேலைகளை முழுவீச்சிலே நீங்கள் செய்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள், அது சந்தைகளாக இருக்கட்டும் அல்லது அங்காடி தொகுதிகளாக இருக்கட்டும் அல்லது பேருந்து நிலையங்கள் என்று எந்த இடங்களிலே மக்கள் கூடுகின்ற இடமாக இருக்கட்டும், அங்கே நீங்களும் உங்களுடைய அணியினரும் சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததும் போதைப்பொருள் விழிப்பு பிரச்சாரம் மேற்கொண்டதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு இனத்தினுடைய அடுத்த தலைமுறை எவ்வாறு அழிந்து போக வேண்டும் என்பதனுடைய ஒரு வேலை திட்டத்தின் அங்கமாக தமிழர் தாய பகுதியிலே இந்த போதைப்பொருள் பாவனை திட்டமிடலோடு கட்டவிழ்த்து விடப்பட்டதை பல்லாண்டு காலமாக நீங்களும் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றீர்கள். தொடர்பான பணிகளை மாற்றியிருக்கிறீர்கள். சொல்லுங்கள் திருமதி வாசு சுதாரன் அவர்களே, இந்த போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வு பணிகள் எவ்வாறு இருந்தன? அதிலே முக்கியமாக ஒரு விடயத்தையும் நாங்கள் இணைத்து பேச வேண்டும். கடந்த இரு வாரங்களுக்கு முன் ஒரு செய்தி வந்திருந்தது. தன்னுடைய 15 வயது மதிக்கத்தக்க மகன் போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டான், தன்னால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று அவனுடைய தாயாரே காவல் நிலையத்திலே கொண்டு ஒப்படைத்ததாக செய்திகள் வெளிவந்திருந்தன. அதை பற்றியும் சிறு விளக்கத்தோடு நாங்கள் உங்களுடைய பணிகள் பற்றி பேசிக்கொள்ளலாம். சொல்லுங்க. இந்த கேள்வி எனக்கு என்ன அதுக்கு ஒரு செட்டிங் கொண்டு வந்துட்டு, அப்ப அந்த கேள்வி விளங்கி இல்ல. 15 வயது மகனை தாய் ஒப்படைத்ததை பற்றியா? ஆமா, அதை பற்றி தான் பேச சொன்னேன். உண்மையிலே அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக பத்திரிகைகள் வாயிலாக நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். மனவருத்தத்துக்குரிய விடயம் என்னென்று சொன்னால், நாங்கள் எது நடக்கக்கூடாதென்று இவ்வளவு காலமும் நாங்கள் ஊடுபட்டு எங்களோட விடுதலை போராட்டம் முடிவடைந்த பிறகு மௌனிக்கப்பட்ட பின்னர் நாங்கள் எது நடந்து விடக்கூடாது என்று நினைத்து ஓடுபடுகிறோமோ அந்த விடயங்கள் மெதுமெதுவாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் அதிகமாகி கொண்டிருக்கு. அந்த வகையில தான் இந்த ஒரு அம்மா கொண்டே இந்த பிள்ளையே ஒரு ஒரு தன்னால முடியாதன்ற நிலைமையில கொண்டே போலீஸ்ல ஒப்படைக்கிறார். ஆனால் இந்த இது வந்து போலீஸ்ல ஒப்படைச்சோன்னா இது தீரப்போற விடயம் இல்லையன்றது அந்த அம்மாவுக்கு விளங்குகிறேன். என்னன்னு சொன்னா, நாங்கள் இது ஒன்றல்ல, இப்படி ஒரு 1000 மேற்பட்ட பிள்ளைகள் ஒப்படைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு திரும்பவும் அதுக்குள்ள இணைக்கப்பட்டு அவர்கள் வாழ்பட்டு குத்து என்று சொல்லி பல விடயங்கள்ல இந்த இளைஞர்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கின. அப்ப உண்மையில வந்து என்ன மனவருத்தத்துக்குரிய விடயம் என்று சொன்னால், எங்கட இளைஞனை கொண்டே பொலிசுல ஒப்படைக்கிற அளவுக்கு எங்கட சமூகம் ஒரு கீழ்நிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுன்றதை வெளிப்படையா காட்டியிருக்கு. இதுல என்னன்னா, ஒரு தமிழ் சமூகத்தை பொறுத்தளவில், நாங்கள் எங்கட பகுதியை பொறுத்தளவில், வடகிழக்கு பகுதியை பொறுத்தளவில், தாயன்றது ஒரு பெரிய ஒரு விடயமாக, அம்மாண்டு சொன்னால் எதுக்குமே நாங்கள் அம்மாண்ட காலில் விழுகிற அளவு தான் எங்கட சமுதாயம் பார்க்க வளர்க்கப்பட்டு வந்தது. ஆனா இன்றைக்கு அம்மா சொல்லியுமே தீராத அல்லது அம்மாவை அடிச்சு கொள்ளுவன் என்று சொல்ற அளவில எங்கட பிள்ளைகள் மனம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற வேதனையான செய்திதான் உண்மையா இன்றைக்கு மலிஞ்சு போயிருக்கு. எங்க போனாலும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலத்துக்கு முன்னால் ஒரு தொலைபேசி அழைப்பிலே அந்த அம்மா கதறி அழுதா என்னன்னு சொன்னா, பிள்ளை வந்து மிக மோசமான நிலையில இருக்குது,
பிள்ளை சொல்றான், உன்னை அடிச்சு கொள்ளுவேன் அடிச்சு கொள்ளுவேன், அப்படி ஒரே ஒரு பிள்ளை அடிச்சு கொண்டா பிறகு நான் இல்லாம போனால் என்ற பிள்ளை தவிச்சு போடுவான், இன்னும் இதுக்குள்ள மோசமா பாதிக்கப்பட போறான் என்ற செய்திய அந்த அம்மா சொல்லேக்க அந்த தாய் மனசு தன்னை அடிச்சு கொண்டால் அந்த பிள்ளை போதைன்ற வேகத்துல அடிச்சு கொண்டா தான் இல்லாமல் போனால் தன் பிள்ளை தவிக்க போகுதுன்ற அந்த தாயின்ற மனநில இன்றைக்கு வடபகுதி கிழக்கு பகுதியில பெரும்பாலான தாய்மேற்ற மனநிலை இப்படித்தான் இருக்குது. உண்மையில நான் கடினமாக நீங்கள் கேட்ட மாதிரியே அவசரமாக நாங்கள் செய்யற மண்டல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2011 2011 இருந்து நான் இதுல ஈடுபட்டு கொண்டிருக்கேன். குறுக்கிட்டுக்கு மன்னிக்கவும், இப்பொழுது இந்த ஒரு ஒரு உதாரணத்தை வைத்து நாங்கள் பேசலாம். இந்த 15 வயது மகனை காவல்துறையிடம் ஒப்படைத்த தாய் என்ற விடயம் இருக்கிறது. அதே போல் வேறு வேறு விடயங்களும் நடந்து வருகின்றன என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையான இளையவர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்து விட்டால் எல்லாம் சரியாகி விடுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவர்களை அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவித்து அவர்களை சமூகத்திலே ஒரு நல்ல மனிதனாக வாழக்கூடிய செயல்முறை திட்டங்கள் அல்லது பொறிமுறைகள் ஏதாவது இருக்கிறதா அதை பற்றி? உண்மையிலே அப்படியான எந்த ஒரு திட்டமுமே இன்றைக்கு என்ன பொறுத்தளவில் வடபகுதியில எதுவுமே இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த போதையில போய் ஈடுபடுற பிள்ளைகளை திருத்துறதுக்கான அறிவு ரீதியாகவோ அல்லது உடல் வேலை ரீதியாகவோ எங்கட சமூகத்துல பல பேர் இருக்கின. ஆனால் அதுல போய் ஈடுபடுவதற்கு ஏதோ ஒரு இடைஞ்சலை மனதில வைத்து கொண்டு ஒருவரும் முழுமையாக அதுல ஈடுபடினம் இல்லை. அதுதான் உண்மை. எங்களுக்கு வந்து எல்லா வேலையும் இருக்குது, ஆனால் அதுல ஈடுபடுறதுக்கான எங்களுக்கான ஒரே ஒரு அதாவது வந்து இந்த சமூகம் வந்து ஊர்ல எங்களோட சமூகத்திலே இருக்கிற பெரியவர்கள் இதுல ஈடுபட மறக்கின. அப்ப இதுல வந்து உண்மையில நாங்கள் எல்லாரும் ஒன்று நெஞ்சம் என்று சொன்னா எங்களோட பிள்ளைகளை மிக கவனமா பாதுகாக்கிறதுக்கான பல செயற்திட்டங்கள் என்னட்டையே இருக்கு. அப்ப இந்த சமூகத்திலே இருக்கிற அத்தனை ஆர்வலர்களும் சேர்ந்தால் எங்களோட இளைய பிள்ளைகளை 100% பாதுகாக்கிறதான ஒரு வளர்ச்சி படியை நாங்கள் கொண்டு போகலாம். ஆனா யாருமே அதுல போய் முழுமையாக ஈடுபடுறது இன்றைய கிட்டத்தட்ட நான் 11 ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு 22 ஆம் ஆண்டு வரை நான் காண இல்லை. எல்லோரும் ஒரு ஒரு பகுதியை தொடர்றது, அந்த பகுதியோடையே முடிக்கப்படுற. இப்ப கிட்டத்தட்ட நானுமே 11 ஆம் ஆண்டிலிருந்து 2022 ஆம் ஆண்டு வரை இந்த செயற்பாட்டுல ஈடுபடுறேன். அந்த பிள்ளைகளை திருத்துவதற்கான ஒரு வீடை எடுத்து அந்த பிள்ளைகளை திருத்துறதுக்கான முழு முயற்சிக்கான பணப்பலம் எங்கள்கிட்ட இல்லை. மனப்பலம் எங்கள்கிட்ட 100% இருந்தாலும் பண வலுங்கள்கிட்ட இல்லை. அப்ப நான் யோசிக்கிறேன், எங்கட சமூகத்துல இந்த பிள்ளைகளை திருத்துறதுக்கான இந்த பண வலுவை தெரிந்தவர்கள் அல்ல அறிந்தவர்களிடம் ஒரு ஒரு கூட்டு முயற்சியோட இதை செய்தோம் என்று சொன்னா எங்கட இளைஞர்களை கட்டாயம் காப்பாற்றலாம். கூட்டு முயற்சி இன்மையாலதான் நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு தூரம் அடிபட்டு போனோம். ஏனென்று சொன்னா எல்லாருமே உள்வாங்கப்பட்டுட்டார்கள். பெரும்பாலும் போத பாவிக்கிற இளைஞர்களுக்கு சமமாக போத விற்கிற இளைஞர்கள் உருவாகிவிட்டார்கள். அதைத்தான் நான் கேட்போம் நினைத்தேன். ஆரம்பத்திலே இப்பொழுது சில வருடங்களுக்கு முன் அங்கிங்கு என்று சொல்லி ஓரிரு இடங்களிலே இந்த பிரச்சனை நடைபெற்ற பொழுது அது அதாவது எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை பக்கத்து வீட்டிலே நடைபெறுகின்ற பொழுது அது எங்களுக்கு செய்தி. ஆனால் எங்களுடைய வீட்டு கூடத்துக்கு அந்த பிரச்சனை வருகின்ற பொழுதுதான் அது எங்களுக்கு பிரச்சனையாக தெரிகிறது. இப்பொழுது சில வருடங்களுக்கு முன் இது ஒரு ஒரு தொடக்க நிலையில இருக்கின்ற பொழுது அதை கவனிக்காமல் விட்டுவிட்டு இப்பொழுது ஓரளவுக்கு இந்த பிரச்சனை ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு தலையாய பிரச்சனையாக தலை தூக்குகின்ற இந்த நேரத்திலே வந்து இந்த பிரச்சனைகள் வருகின்றன. ஆனாலும் காவல்துறை ஒரு கட்டம் வரைக்கும் இதுல எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருந்ததாகவும் கூட கடந்த கால செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது காவல்துறை கூட இந்த விடயங்களிலே எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருந்த ஒரு காலகட்டம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது காவல்துறை ஒருவேளை தன் மீது விமர்சனங்கள் வரக்கூடும் என்கின்ற ஒரு காரணத்தினாலோ என்னவோ ஆங்காங்கே சில நடவடிக்கைகளை எடுப்பதை போல தோன்றுகிறது. அது பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா திருமதி வாசுகி அவர்களை? உண்மையில காவல்துறை இதுல உண்மையில போலீஸ் வந்து இதுல முழுமையா ஈடுபட்டிருந்தா அன்றைய காவல்துறை எங்களை சுற்றி எல்லா இடமுமே அதிக அளவில இராணுவ மயமாகட்டும் காவல்துறை ஆகட்டும் எங்களை சுற்றி வட்டு இருக்கின. ஆனால் இது வந்து எங்களை சூழதான் இந்த போதை வஸ்து பாவனையும் அதிகரிச்சு கொண்டு இருக்கு. ஆனா இதை காவல்துறை நினைச்சிருந்தால் நிச்சயமாக தீர்த்திருக்க முடியும். அப்படியானால் காவல்துறையினுடைய அசம்பந்த போக்கு காரணமாகத்தான் இன்று அநேகமானவர்கள் விற்பனையாளர்களாகவும் போதைப் பொருளை பாவிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியுமா சௌதரி? அசம்பந்த போக்கு தான் உண்மை. அசம்பந்த போக்குன்றதை விட அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு வடிவம் இது இது சம்பந்தமாக அவர்களுக்குள்ள ஒரு திட்டமிடல் இருந்திருக்கலாமோ என்ற முழுமையான ஒரு ஐயம் எங்கள்கிட்ட ஐயம் என்று சொல்றது கூட இல்லை. ஏனென்றால் ஒரு சாதாரண ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த இடத்துக்கு வரக்கூடிய காவல்துறையால போதவஸ்து காரண பிடிச்சு கொடுத்து அல்லது போதை டீலரை காட்டி கொடுத்தா கூட அவர்களை கண்டிக்கிறதுக்கோ அல்லது பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கோ இந்த காவல்துறை தயாராக இல்லை.
அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எங்களுக்கு சாதாரண மக்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த விற்பனை செய்கிறவர்களை காவல்துறைக்கு தெரியாமல் இருக்காது. அப்ப நான் எங்களுக்கு முழுமையா தெரியுது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் அவர்களை கையாளுவதற்கு ஏதோ ஒரு அவர்களுக்கிடையே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனால் தான் இந்த காவல்துறை இதை பொறுப்பெடுக்குது இல்ல. இப்ப நான் உண்மையில இப்ப நான் கன்வர்சிங் செய்ய வேண்டிய பிரச்சாரம் செய்கிறேன் என்னன்னு சொன்னா, பிலிப்பைன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னம் என்னமோ இந்த போதை பாவனை அதிகரிப்பு காரணமாக எல்லாரையும் சுட்டுக்கொள்ள சொல்லி அரசாங்கம் ஆணையிட்டு ஓட போட்டோம்னா அவ்வளவு பேரும் சுட்டுக்கொண்டது. ஆனால் அப்படியொரு ஆணை பிறப்பிக்கப்படுமானால் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்க பெரும்பாலான இளைஞர்கள், அப்படியொரு அரசாங்கம் கட்டளையிற ஒரு நிலைமை வருமானால் எங்கட பகுதி இளைஞர்களுடைய நிலைமை மிக கேள்விக்குறியா இருக்கும். ஏனென்றா குடுக்குறாக்களையும் அரசுக்கு தெரியும், பாவிக்கிறாக்களையும் எங்களை விட அவர்களுக்கு தெரியும். அப்ப வீடு வீடா பூந்து இழுத்து சுட்டு போட்டு போற சூழல் தான் இன்னைக்கு எங்கட சமூகத்துல இருக்கு. அப்ப இதை கூட நாங்கள் படு பயங்கரமா ஓடி திரிஞ்சு இந்த விடயத்தையாவது சொல்லுவோம் என்று சொன்னா, எங்களுக்கான ஆளணி பற்றாக்குறைகள் எங்கள்ட்ட வந்து இதை நாங்கள் செய்ய போனா எங்களை தடுக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நதிகளவில் நடந்து கொண்டிருக்கு. ஆனாலும் அதை மீறியும் நாங்கள் இன்றைக்கெல்லாம் போயிருக்க மிக மோசமா பாதிக்கப்படுற பிரதேசங்கள் அந்த டீலர்ஸ் இருக்கிற இடங்கள்லாம் போய் வந்து நாங்கள் அப்ப அதுல குடுக்குறவர்களே எங்களோட வந்து அது தொடர்பாக பகுதியா கதைச்சிட்டு போயிடும். எங்களுக்கு சில பேரை தெரியும் இவரெல்லாம் டீலர்ஸ், ஆனால் நாங்கள் அவையிட்ட சொல்ல முடியாது. இல்ல, எந்தெந்த உதாரணத்துக்கு இப்பொழுது வடபகுதி என்று பார்க்கின்ற பொழுது எந்தெந்த பகுதிகளிலே இந்த பிரச்சனை அதீதமாக தலை தூக்கி இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? ஒரு ஒரு தகவலுக்காக அதீதம் என்று சொன்னா, உண்மையில திண்ணவேலி பிரதேசத்துல சில குறிப்பிட்ட பகுதிகள்ல அதிகமாக இருக்கு. அதாவது வீடு முழுக்க ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆள் ரெண்டு பேர் பாவிக்கிற அளவுல திருநெல்வேலி பகுதியிலே இருக்கு. அதே மாதிரி உரும்புராய், கோண்டாவில், அரியாலை, மணியம் தோட்டம், ஜோகோபுரம், செல்வபுரம் உரும்புராய் பகுதியில, மாதகல் பகுதியில, பெரும்பாலும் குறுநகர், நாவாந்துறை, கொழும்புத்துறை, சகல யாழ்ப்பாணத்துல இது வந்து முந்தி குண்டுகள் விதைக்கப்பட்ட மாதிரி இன்னைக்கு இந்த போதை விதைக்கப்பட்டிருக்கு. தடக்கி விழுந்தா போதையில தான் நாங்களே தடக்கி விழுகிற அளவுக்கு இன்னைக்கு பரப்பப்பட்டு பெரும்பாலான ஆட்கள் போதையோட தான், போதை விற்கிறாளாகவும் போதை பாவிக்கிறாளாகவும் தான் எங்களோட சமூகத்துல திரியினம். இதை வந்து நாங்கள் சொல்லி விளங்குற பார்த்தா தான் புரியும். நாங்கள் போன பகுதியிலெல்லாம் பாவிக்கிறாக்களும் சரி விற்கிறாக்களும் சரி மிக மோசமான நிலையில யாழ்ப்பாணத்துல நாங்க சொல்றதுக்கு இல்லை. பெரும்பாலான இடங்கள்ல இது விதைக்கப்பட்டுட்டு இல்ல. இப்பொழுது காவல்துறை, இப்பொழுது சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், காவல்துறை குறிப்பாக ஒரு காவல்துறை அதிகாரியுடைய பேரும் போட்டிருந்தார்கள், மேனன் என்கின்ற பேருடைய அதிகாரி சொல்லியிருப்பதா, அதாவது இப்பொழுது இந்த போதைப் பொருள் தொடர்பான தகவல்கள் இருக்கிற பட்சத்திலே பொதுமக்கள் நிச்சயமாக காவல்துறையோட தொடர்பு கொண்டால் அந்த தகவல்கள் இரகசியமாக வைக்கப்பட்டு இரகசியமான முறையிலே அவர்கள் பின்தொடரப்பட்டு, அதாவது இந்த போதைப் பொருள் விற்பனையாளர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றபடியால் பொதுமக்கள் அச்சமில்லாமல் தங்களோட தொடர்பு கொள்ள முடியும் என்று ஒரு தகவலை வெளியிட்டிருப்பாரு. அப்ப காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கத்தானே செய்கிறது சகோதரி, அங்கே அதை தவறு சொல்ல முடியுமா? இல்ல, நம் ஒரு என்னன்னா இது நம்பிக்கை இல்லாதபடிய நம்பிக்கைத்தன்மை மிக குறைவு. ஏன்னு சொன்னால் இப்ப நாங்களே போய் பேரண்ட்ஸ் பெற்றோரை கதைச்சு அப்ப நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்று சொன்னா போலீஸ்கிட்ட கொடுத்து பிரயோசனம் இல்ல மிஸ், நீங்கள் எங்கேயாவது கொண்டு எங்கட பிள்ளைய பாதுகாப்பீங்கன்னா நாங்கள் உங்கள்ட்ட கொண்டாந்து இப்பயே கொண்டு வந்து தாரம், நீங்கள் எங்கட பிள்ளையில பிடிச்சு கொண்டு போங்க, உங்களுக்கு போலீஸ்கிட்ட விட விருப்பம் இல்லையே, அப்படி சொல்ற சமூகம் தான் அதிகமாயிருக்கு. நான் நேரடியாக அப்படியான பிள்ளைகளையும் சந்திச்சு கதைச்சிருக்கிறேன், அப்படியான பெற்றோரையும் சந்திச்சு கதைச்சிருக்கிறேன். அவர்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்லாம போயிட்டு காவல்துறையில, ஏனென்றா பெற்றோரே பிடிச்சு கொடுக்க இந்த காவல்துறை இரவோடி இரவாக விடுற சங்கதியும் அல்லது ஓடி வந்துட்டாங்கள் என்ற ஒரு ஒரு பிள்ளையான குற்றச்சாட்டும் சொல்லப்பட்டு தான் இந்த பிரதேசங்கள் எல்லா இடமும் இருக்கு. இப்ப பார்த்தால் எங்களுக்கே தெரியும் இந்த பிள்ளை போதை பாவிக்கிறது. போலீஸுக்கு தெரியுமா தெரியாதா? போலீஸுக்கு வடிவா தெரியும், ஆனால் ஏன் பிடிக்க நம்பில்லையன்றதான் மிகப்பெரிய கேள்வி. ஆனா போலீஸ் சொல்லுங்க, சொல்லி முடியுங்க, சொல்லுங்க, நிறைவு செய்யுங்க. போலீஸ் பிடிச்சு கொண்டே திருத்துறன்ற சங்கதிக்கு அப்பால நாங்கள் அவர்களை பாதுகாப்பாக திரும்ப அந்த சாதாரண வாழ்க்கைக்குள்ள கொண்டு போற மாதிரி எங்கட இளைஞர்களை கொண்டு வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அமைப்பிட்ட இல்ல ஒரு காப்பகத்துல வச்சு அவர்களை திருத்தி அவர்களை மீண்டும் ஒரு சாதாரண வாழ்க்கையில உட்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு சாதாரணமான வெற்றியா வரக்கூடிய விடயம். நாங்கள் காவல்துறையிட்ட கொடுக்கறது அல்லது கண்டிக்கு அனுப்புறது உலனருவக்கு அனுப்புறது எல்லாம் உண்மையில அது எல்லாம் சாத்தியமற்றவையில. இல்லை, இப்பொழுது யாழ் மாநகர சபையினுடைய சார்பிலே இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சபை முதல்வர் திரு விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அறிவித்திருப்பதாக தகவல் வந்திருந்தது. இன்றும் கூட இணையதளங்களிலே அல்லது சமூக ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக ஒரு ஒரு புதிய ஒரு குழு அல்லது ஒரு அமைப்பு இதை கண்காணிப்பதற்காக அமைக்கப்படும் என்று ஒரு தகவல் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் நல்லூர் பிரதேச சபையிலே ஒரு உறுப்பினராக இருக்கின்றீர்கள்.
பிரதேச சபையில இது பற்றி நீங்கள் நிச்சயமாக பிரஸ்தாபித்திருப்பீர்கள். பிரதேச சபையினுடைய நடவடிக்கை இந்த விடயங்களுக்கு என்னவா இருக்கின்றன, அதையும் தாண்டி நாங்கள் போகின்ற பொழுது நீங்கள் மகளிரணி தலைவியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய சார்பில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள். இந்த இரண்டு பேரும் இந்த விடயங்களை நாடாளுமன்றம் வரை கொண்டு சென்றார்கள். அதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன, அரசு அரசோடு இந்த விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட்டனவா என்ற தகவல்களை சொன்னால் நன்றாக இருக்கும். உண்மையில பிரதேச சபை உறுப்பினர் என்ற ரீதியில 2011-2018 நான் முதல் முதலாக சபைக்கு சென்ற வேளை கொடுக்கப்பட்ட 4 பிரேரணைகளில் முதலாவது பிரேரணை நான் இந்த போத வசதி தொடர்பாகத்தான் இந்த பிரேரணையை கொடுத்திருந்தேன். ஏனென்றால் நான் இந்த அரசியல் இயக்கத்துக்குள்ள நான் இணைவதற்கு ரெண்டு காரணம். அதுல ஒன்று, இந்த போதை பாவனையால் பிள்ளைகள் வந்து தெரியாமல், அதாவது நாங்களே எங்கட தலையில மண்ணை வேறி போடுற ஒரு சூழல், படிப்பில்லாம போற ஒரு சூழல் உருவாகிட்டுன்ற மிகப்பெரிய பரிதாப அவல நிலையை பார்த்துதான் நான் ரெண்டு காரணங்களை, இது ஒன்று. அப்ப நான் உடனே பிரேரணை கொடுக்குறேன், அதுக்கான நான் செய்யறதுக்கான ப்ரொஜெக்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு 5 வருடங்கள் முடிகிற சர்வாயில் இருக்கிறோம். 5 வருடமும் எனக்கு அதுக்கான ஒதுக்கீடை தராமல் இருந்த தலைவர்கள் தவிசாளர்கள் எனக்கு இந்த எங்களுக்கு வந்துடும், இல்ல நாங்கள் இந்த நல்ல செயற்பாட்டை செய்திருவோம் என்று இந்த சபைகளிலே இதை வந்து சும்மா ஒரு சாதாரண, அதாவது வந்து ஒரு பொழுதுபோக்கு விடயமா எழுதி போடுறது, ஒரு போர்டு எழுதி போடுறது, அல்லது போய் நின்று அதுல நான் ஒரு நாளைக்கு அதுக்கான நடவடிக்கை ஒரு நாளைக்கு போய் நின்று சொல்லி போட்டு வர்றது, இதனால வந்து போதை தீர போறது இல்லை, போத வசதி பாவனை இல்லாம போகுது. பிரதேச சபை வந்து குறிப்பிட்ட பிரேரணையை நாங்கள் கொடுக்கும் போது எங்களுக்கான அதுக்கான ஒரு ஒதுக்கீடை தந்திருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக இதுக்கான ஒரு 18 ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு 22 ஆம் ஆண்டு வரை நாங்கள் அதுக்கு தொடர்ச்சியான எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிதான் நாங்கள் பெருமளவான பிள்ளைகளை பாதுகாத்திருக்க முடிஞ்சிடும். ஆனால் இத 18 ஆம் ஆண்டு தர மறுத்த அதே நேரத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக 18 ஆம் ஆண்டே ஜிஏட்ட தொடர்பு கொண்டு அவர் ஊடாக அனுமதி பெற்று நாங்கள் தனிச்சு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மகளிரணி தலைவி நாங்கள் கல்விக்கர உதவி மையம் சுகபாலன பயண நிறுவனம் ரெண்டு பேர்ட அனுசரணை ஆதரவோட நான் நிக்கிறேன். கிட்டத்தட்ட 40 பாடசாலைகளுக்கு மேற்பட்டு 40-45 சனசமூக நிலையங்கள், மாதர் சங்கங்கள், பொது வெளிகள் தெரிஞ்ச இடங்களில் எல்லாம் நாங்கள் 2018 ஆம் ஆண்டிலேருந்து 2020 ஆம் ஆண்டு முடிவிடும், அதாவது கொரோனா தொடங்கும் வரை நாங்கள் எங்கட பகுதியில முடிந்த அளவு, உண்மையில நான் பெரும்பாலும் பாடசாலையில மாதத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இதுக்காகவே இந்த லீவை சொந்த லீவு எடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த நேரங்கள்ல குறிப்பிட்ட இன்றைக்கு மணிவண்ணன் அறிவிச்சிருக்கிறார் மேயர் என்று சொல்றீங்க, அதே மணிவண்ணன் அந்த நேரமும் இப்படி இருந்தவர், அதே தவிசாளர் நெல்லூர் பிரதேச சபை தவிசாளர் இருந்தவர், இந்த ஈடுபாடுகள்ல நாங்கள் இந்த செயற்பாடுகள்ல ஈடுபடையக்க எந்த ஒரு உதவியோ அல்லது குறைந்தபட்சம் எங்களோட வந்து இந்த செயற்பாடுகள் ஈடுபடவோ இல்லை. ஆனால் இன்றைக்கு 5 வருஷமாக நாங்கள் இது சம்பந்தமாக போராடி கொண்டிருக்கிறோம், எத்தனையோ பேர்கிட்ட இந்த உதவிகளை கேட்டிருக்கிறோம், ஒரு ஒரு காப்பகத்தை உருவாக்கி அதுல வச்சு பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கான உணவு தேவை, மற்றது பயிற்சி தேவை, மருத்துவ தேவை என்றெல்லாம் நாங்கள் கூவி கூவி எத்தனையோ இடத்தை நான் இந்த விடயங்களை சொல்லி இருக்கிறேன் ஊடகங்கள் ஊடாக. ஆனால் முன்வராத இந்த அமைப்புகள் இன்றைக்கு தங்கட ஒரு தேவை கருதி அல்ல தங்கட ஒரு அரசியல் கருதி இன்றைக்கு வந்து விஞ்ஞாபனம் போல பெருசா வெளியிட்டு கொண்டிருக்கணும். இப்ப இன்றைக்கு அறிவிச்சிருக்கணும், நீங்க சொன்ன மாதிரி ஊடகங்கள்ல வந்திருக்கு, முத்து தம்பி மகாவித்யாலயத்துல வந்து பெரிய அறிவித்தல் எல்லாம் விட்டுருக்கிறோம். அப்ப இவ்வளவு காலமும் நாங்கள் செய்யக்க இதுல ஒரு காதை போட்டிருந்தால் இன்னைக்கு எவ்வளவோ நாங்கள் முயற்சியை செய்து பிள்ளைகளை திருத்தி இருக்கலாம். இப்ப யாருமே இப்ப அரசாங்கம் என்று சொன்னால் அரசாங்கம் நினைத்திருந்தால் எங்கட இளைஞர்களை பாதுகாக்கூடும் என்று நினைத்திருந்தால் இதை போக முடிந்த காரியம். காலம் கடந்தாவது அதிகார மையங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருப்பதை நாங்கள் வரவேற்கத்தானே வேண்டும் சகோதரி. மற்றது அந்த கல்வி கரங்கள் என்ற அமைப்பை குறிப்பிட்டீர்கள், அந்த அமைப்பு தன்னார்வ தொண்டு அமைப்பா அல்லது உங்களுடைய கட்சியோடு சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்பு? அவர் அரசியலோட எங்கட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற அரசியல் இயக்கத்தோட இணைவதற்கு முன்னமே இந்த கல்வி கரம் உதவி மையம் சாதாரண தமிழ் மக்கள்கிட்ட இந்த 2009 போருக்கு பின்னர் மிக வறுமைக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கான கல்வி உதவிய தொடர்ச்சியா செய்து வந்த அமைப்பு. நாங்கள் 2018 நாங்கள் உள்ளூராட்சி இதுக்குள்ள தேர்தலில் ஈடுபட்டு நாங்கள் நல்லூர் பிரதேச சபை ஊடாக செயற்படும் போது நமது கட்சியில இவரும் வந்து இவருடைய தாயாரும் வந்து ஒரு உறுப்பினராக இருந்த இடத்துல அவர் வந்து எங்களோட இணைஞ்சதால அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. இப்ப நான் நல்லூர் பிரதேச சபையில இந்த பிரேரணியை போட்டு நாங்கள் வெளியாக இதை தனிப்பட்ட ரீதியில செய்யறதுக்கு இந்த கல்விக்கர உதவி மையம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு, அதாவது நிதி அனுசரணின்றது பெரிய விடயம், அவற்றை தந்து அவர் தான் அந்த கல்விக்கரம் உதவி மையம் இயக்குனரும் சுகவாழ்வுக்கான பயண நிறுவனமும் தான் எங்களுக்கு இந்த விடயத்துல முழுமையா எங்களுக்கு 2018 ஆதரவு தந்தது.
அதை வச்சு கொண்டுதான் நான் உண்மையான நல்லூர் பிரதேச சபை உறுப்பினராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின மகளிர் அணி தலைவியாக இருந்தோன் என்னால இதை பல இடங்களை செயற்படுத்தி எமது கட்சி தலைமைகளுக்கு நாங்கள் இதை குறிப்பிட்டு சொல்லக்கூடியதா இருந்தது. அப்ப அந்த கட்சி தலைமையும் வந்து எங்களுக்கு இதுல வந்து முன் சரியான ஒரு சப்போர்ட், எங்களுக்கு 100% நீங்கள் எப்படி எங்களுக்கு இதை மாற்ற முடியுமோ அதை செய்யறதுக்கான சப்போர்ட்டை வந்து, அதாவது ஓமன்று எங்களோட இணைஞ்சு செய்யறதுக்கான செயற்பாடை செய்தவை, அதற்கான பண வலுவை வந்து வேறு இடங்கள்ல பெற்று தருவதற்கு முயற்சித்து கொண்டிருந்தவை. நான் நினைக்கிறேன் ஒரு குறைந்த காலத்துக்கான ஒரு நிதி, குறைந்த தொகை, ஒரு பாதுகாவலருக்கான தொகையை கூட கட்சி தலைமை எங்களுக்கு ஒரு வேற நிறுவனத்துல வச்சு நாங்கள் அவர்களை பிள்ளைகளை திருத்துறதுக்கான ஒரு கார்டியன் தேவை, கார்டியன் செக்யூரிட்டி கார்டு தேவை என்று சொல்லி ஒரு பணத்தை கேட்க ஒரு காலாண்டுக்கான பணத்தை எங்களுக்கு பெற்று தந்தவை. தொடர்ச்சியாக அதை பெற முடியாத ஒரு சூழல் எங்களுக்கு உருவானது. அதே நேரத்துல நாங்கள் குறிப்பிட்டதுக்கு நாங்கள் இவ்வளவுத்தையும் அடையாளம் கண்டு எங்களோட தலைமையேற்ற முறைப்பட்ட வேளையிலே அவர்கள் போய் அரசியல் அந்த பாராளுமன்றத்துல வந்து இந்த குழுவோட கதைச்சு சிறைச்சாலைகளில போய் இப்படியான இளைஞர்களை சந்திக்கிறதுக்கும் அவர்களை திருத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையை ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்று அதை போய் சென்று பார்வையிட்டு செயற்படுவதற்கு முயற்சித்திருந்தார்கள். ஆனால் உண்மை இதுக்கெல்லாம் அப்பால பெரும் ஒரு பெரிய நெருக்கடிகள் கணக்கு இருந்ததாலே, மற்றது வலுக்கள், அதாவது எங்களுக்கு வந்து வளம் குறைவாக இருந்தது. இப்ப நாங்கள் உடனடியா செயற்படுத்துறேன்னு சொன்னா அந்த இடத்தை கட்டி எழுப்புறதுக்கு அல்ல ஷெல்ல கட்டுறதுக்கான செயற்பாடுகள் மிக கஷ்டமாயிருந்தது. ஆனாலும் இன்றும் இந்த தலைமை, நான் நேற்றும் ஒரு அறிக்கையில பார்த்தேன், நாங்கள் இதை செய்வதற்கு நமது கட்சி முழுமையாக ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவித்தலை எங்களோட பொதுச் செயலாளர் எங்களோட குரூப் ஊடாக, வாட்ஸ்அப் குரூப் ஊடாக இதை எல்லாருக்கும் தெரிவிச்சிருந்தார். இந்த போதை பாவனையிலிருந்து பிள்ளைகளை மீட்கிறதுக்கான பணியில எல்லோரும் சேர்ந்து இணைந்து இதை செயற்படுறதுக்கு ஒரு அறிக்கையை விட்டுருந்தார். அப்ப நீங்கள் கடந்த பல வருடங்களாக இந்த முயற்சியில ஈடுபட்டு வருகிறீர்கள், ஒரு சமூக சேவையாகவே அதை செய்து வருவதை நானும் அறிவேன். ஆனாலும் கடந்த வாரத்திலே உங்களுடைய அந்த தீவிரமான போதை பொருளுக்கு எதிரான விழிப்பு பிரச்சாரம் அதிகமாக சமூக வலைத்தள ஊடகங்களில் பகிரப்பட்டன, பேசப்பட்டன, ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அது பற்றி நாங்கள் பேசலாம். நீங்க எந்த விதமான நடவடிக்கைகளும், அதாவது ஒரு தனியொரு பெண்ணாக உங்களுக்கு உங்களுடைய குழுவோடு சென்று நீங்கள் எல்லா இடமும் சென்று அந்த பிரசுரங்களை விநியோகித்து பொதுமக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற காணொலிகளையும் புகைப்படங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது, அது பற்றி சொல்லுங்கள். அதனுடைய பெருமானங்கள் எவ்வாறு இருக்கின்றன, அதுக்கான பிரயோசனம் இருக்கிறதா, மக்கள் மத்தியில் அதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது, மக்கள் புரிந்து கொள்கிறார்களா, உங்களுடைய அந்த முயற்சியை புரிந்து கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விடை. உண்மையில நாங்கள் முந்தி ஒரு நாங்களா போய் சென்று சந்திச்சு ஒரு குழுவை ஏற்படுத்தி அல்ல அந்த ஊருக்குள்ள அதை அவையில கூப்பிட்டு கதைச்சு தனித்தன்மையாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதிலே ஒரு அந்த அதாவது அவர்களை திருத்துவதற்கான வீச்சு குறைவா இருந்தது. நாங்கள் கூப்பிட்டு அவைகளை வச்சு கதைச்சு கொண்டிருக்க ஒவ்வொரு இடத்தையும் ஏற்பாடு செய்வதற்கான, இப்ப நீங்கள் பாக்குறது வந்து நாங்கள் இப்ப செய்யற மாதிரி, ஆனா நாங்கள் இது தொடர்ச்சியாக எங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கு, பல விடயங்கள் வெளியில வரல. இது வந்து உடனடியாக சந்தைகள்ல போறபடியா எல்லாருமே அதை வெளிப்படியா வெளியில விட்டுருக்கிற புகைப்படங்கள். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக இது செய்து கொண்டிருக்கோம். காப்பகத்துல கூட போய் ஒரு கவுன்சிலிங்கை செய்து அவர்களுக்கு டிராமா நடவடிக்கைகளை செய்து கொண்டு நான் தொடர்ச்சியாக இருக்கிறேன். நிறுவனங்கள் உங்களோடு இந்த சேவையில ஈடுபட்டவர்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய சேவைகளை பார்த்து கொண்டிருந்தவர்கள் பொதுமக்களாக அந்த இடத்துல நின்றவர்கள் கூட உங்களுடைய நடவடிக்கைகளை, உங்களுடைய பணிகளை காணொலிகளாகவும் புகைப்படங்களாகவும் சமூக வலைத்தளத்திலே பகிர்ந்து வருவதையும் காணக்கூடியதா இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு அந்த அதீதமா நாங்க திடீரென்று கூடுதலா செய்யற மாதிரி இருந்தது. ஆனால் உண்மையில இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. ஏன்னா தீப்பற்றி முக்கா திட்டத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னா இனி எங்கட சமூகத்தை எப்படி காப்பாற்ற போற மட்டும் தெரியல. உண்மையில இருந்து யோசித்தால் நாங்கள் எங்கள்ல 12 வருஷ பரம்பரைக்கு மிகப்பெரிய ஒரு விழுக்காடு வர்ற ஒரு 12 வருஷ பரம்பரைக்கு மேல ஒரு விழுக்காடு வார ஒரு சூழல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட இருக்கிற சனத்தொகையும் மிக குறைவு. அதுலேயும் இந்த போதை பாவடியால இன்னும் இவ்வளவு சனம் அழிய போகுது, இவ்வளவு இனப்பெருக்க விகிதம் குறைய போகுது, இனப்பெருக்கமே இல்லாத ஒரு பரம்பரை உருவாகிற ஒரு சூழல் எங்களுக்கு இருக்குது என்று ஆபத்தை நினைச்சுதான் நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னா, இப்ப எல்லாரும் கதைச்சு கொண்டே இருக்கணும். நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள்ல போடுவதை பலர் பல வகையா விமர்சிக்கிறார்களும் இருக்கணும். ஆனால் நாங்கள் போடுறதுக்கு உண்மையான காரணம் எங்களை பார்த்து போட்டி போட்டென்றாலும் பலர் இதுல இறங்கட்டும்,
இறங்கினாதான் எங்கட சமூகத்தை பாதுகாக்கலாம் என்ற அந்த எண்ணப்பாங்கல நாங்கள் உண்மையில அந்த தண்டரோ அடிச்சு உடனடியாக ஒவ்வொரு சந்து பொந்தெல்லாம் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். உண்மையா நீங்கள் கொடுத்த அந்த துண்டு பிரசுரங்களிலே என்ன விஷயங்களை உள்ளடக்கி இருந்தீர்கள் சகோதரி? இல்ல, உண்மையில இது வந்து 2018 நாங்கள் முதல் முதலாக அடிச்ச எழுதின துண்டு பிரசுரம் தான். அதுல நாங்கள் முக்கியமா ஒரு தொடர்பு விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். நீங்கள் இந்த தொடர் விளக்கத்தோட நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் இந்த பிள்ளைகளை 3 மாதமோ 6 மாதமோ வச்சு பராமரிச்சு சாதாரண வாழ்க்கையில ஈடுபடுத்துவதற்கான பணியை நாங்கள் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம் என்ற செய்திய கொடுக்கறதோட இந்த இந்த போத பாவனையால எங்கட இனம் எப்படி சீரழிஞ்சு போகுது, இன்றைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அந்த கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் இனம் அழிஞ்சு கொண்டு போகுது, அது ஒருதருக்கும் தெரியே இல்லை. நீங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறீங்க, ஆனால் இனம் அழிஞ்சு கொண்டு போகுதுன்ற அந்த வேகத்தை தான் நாங்கள் இதுல குறிப்பிட்டு நீங்கள் இளைஞர்கள் எல்லாம் விழித்தலோனும் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டி நீங்கள் திருந்தலாம் என்றதான் அந்த செய்திகள் ஊடாக நாங்கள் சொல்லி கொண்டு போறோம். இந்த முயற்சிக்கு ஊடகங்களுடைய ஆதரவு பாரு இருக்கிற சோரி, வடபகுதியிலிருந்து நிறைய ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் வெளிவருகின்றன. இந்த ஊடகங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு பாரான ஆதரவை வழங்குகின்றன அல்லது முழுமையாக இந்த சொல்லுங்க இதுல வந்து ஊடகங்கள்ட பணி மிக குறைவா இருக்கு. ஆனால் அன்று நான் பார்த்திருந்தேன் உதயன் பத்திரிகையில் நாங்கள் திரும்ப மீண்டும் செய்ய எங்கட படத்தை போட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் தனி தலைவியும் அவர்கள் சார்ந்தவர்களும் இந்த இதுல ஈடுபட்டார்கள் என்ற ஒரு செய்தியை எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக ஒபிஷியல் அலுவலக ரீதியாக இதை செய்து கொண்டிருக்கிறேன் ஜி என்ற பெர்மிஷனோட. ஆனால் அன்று ஒரு நாள் அந்த ஊடகத்துல வந்திருந்தது. ஆனால் எத்தனையோ ஊடகவியலாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒருவர் கூட இது எங்கட இனத்துக்கான வேலை என்றதை பார்க்காம பணத்துக்கான வேலையா, அதாவது தங்களுக்கு தரப்பட்டிருக்கிற படத்தை எந்த வகையில பயன்படுத்தணும் எந்த வகையில பயன்படுத்தினால் தங்களுக்கு பணம் கிடைக்கும் என்றதை மட்டும்தான் இந்த ஊடகங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு சேவை நடக்குது, அது எந்த கட்சியா இருந்தாலும் இந்த இனத்தை பாதுகாப்பதற்கான சேவை என்றதை இந்த ஊடகங்கள் பார்வையாளர்களாக மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறான். முன்பு அண்மையில எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது, மரணத்தை செத்த வீட்டை கூட படம் எடுத்துருவோம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்யற ஒன்றையும் நாங்க படம் எடுக்க மாட்டோம் என்று சொல்ற அளவுக்கு தான் எங்கட ஊடகங்கள் இருக்குன்றே மிக மனவருத்தமா இருந்துச்சு. ஏன் இப்படி இப்படி ஒரு பார்வையை பாக்கினோம், நாங்கள் நியாயமான ஒரு செயற்பாட்டை தானே செய்யறோம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணின்றதுக்கு அப்பால நாங்கள் எங்கட தனி மனித உணர்வுகளை அதுக்குள்ள கொண்டு போய் எவ்வளவு நேரத்தை அதுக்க பயன்படுத்தி எங்கட இனத்தை பாதுகாக்கிறோம். நாங்கள் எங்கட பிள்ளைகள்ன்றதை விட இது இன அழிவு. அதிக அளவிலான இளைஞர்கள் இல்ல, நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தா மிக கவலைப்படுவீங்கள். ஏன்னா வீட்டுக்கு வீடு சந்து பொந்துல பிள்ளைகள் இந்த கோலங்கள், அவர்கள் இருக்கிற இஜைகள், அந்த வீட்டுல தாய்மார் படுற அவலங்கள், தாய்க்கு பிள்ளை போய் கடிச்சு தாயின்ட முதுகெல்லாம் கடிச்சு காசு ஓட ஓட பிடிச்சு கடிக்கிறான் பிள்ளை. இப்படித்தான் 21 வயசு இளைஞன் தாயை செய்யறான். சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்மால தாய்க்கு அடிக்கிறான், காசு கொண்டு வாண்டு. எப்படி எங்கட இன்னும் மாற்றப்பட்டிருக்குது? அப்ப இந்த அளவு மிக மோசமான, அதாவது பிள்ளைக்கு வாங்கி வைத்திருக்கிற பம்பஸையே வித்துட்டு கொண்டே குடிக்கிற அளவுதான் எங்கட இளைஞர்கள் மாற்றப்பட்டிருக்கிறான். தங்கட பிள்ளைக்கு வாங்கின அப்படி ஒரு மோசமான சூழல்கள் நாங்கள் இருக்கேக்க இப்ப வந்து உதுகலை எல்லாம் பார்க்காம எல்லாரும் ஒட்டு மொத்தமா இதுல இறங்கினா மட்டும்தான் எங்கட பிள்ளைகளை பார்த்து கொள்ளலாம், திருத்தி எங்கட சாதாரண வாழ்க்கையில கொண்டு வந்து எங்கட இனத்தை வாழ வைக்கலாம். முதல் இன்னும் ஒரு 10 வருஷம் இப்படியே போச்சுதுன்னா நாங்கள் ஒருவருமே இல்லாத ஒரு சூழல் தான் எங்களுக்கு வரப்போகுது. இப்ப நாங்க திருத்த போயக்க உண்மையில நாங்கள் எல்லாம் இந்த இதுல கொடுக்க போயக்க அவ சொல்லிடும், நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு ஒரு காப்பகத்தை வச்சுக்கிறீங்களா, நாங்கள் கொண்டு வந்து விடுறதுக்கு உங்களோட நம்பரத்தாங்க கொண்டு தனிப்பட்ட ரீதியாங்கள்ட்ட வந்து கேக்கினா உங்கள்ட்ட காப்பகம் இருக்கா? காப்பகம் எங்கள்கிட்ட இல்ல, ஆனா வேறு காப்பகங்கள்ல வச்சு திருத்துறதுக்கான வலுவை என்னால எங்களால முடியும் என்ற வகையில தான் நாங்கள் இதை செய்து கொண்டு போறோம். ஏனென்றா காலப்போக்கில ஒரு காப்பகத்தை நாங்கள் உருவாக்குவோம், இந்த பிள்ளைகள் இளைஞர்களை பாதுகாக்கிறதுக்கான காப்பகம் நிச்சயம் உருவாக்கப்படுவது. அந்த காப்பகம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறவ நடக்கின்றன என்ற கேள்வி என்றால் மக்களுடைய கேள்வியிலே நியாயம் இருக்கிற சகோதரி. ஒன்று, நீங்கள் பிரச்சாரம் செய்வது என்பது முக்கியமான விடயம் தான், போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது முக்கியம். ஆனால் இப்படி பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு நாங்கள் மீட்டெடுத்து மீண்டும் சமூகத்தினுடைய உன்னத பிரஜைகளாக மாற்ற வேண்டியதற்கான விடயங்கள் நிறைய இருக்கு, அந்த பொறுமைகள் நிறைய இருக்கிறேன். அந்த பொறுமையினுடைய அங்கம்தான்
நீங்கள் சொல்லுற அந்த காப்பகம், அதற்கான முயற்சிகள் எவ்வாறு இருக்கிறது? உங்களுக்கான நிதி உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? என்றால் இந்த காப்பகம் என்றால் அது லேசுப்பட்ட உடைய, அதற்கான நிலம் வேண்டும், கட்டுமானத்திற்கான நிதி வேண்டும், அங்கே பணி புரிகிற பணியாளர்களுக்கான வேதனத்திற்கான நிதி வேண்டும், மேலாண்மை வேண்டும், நிறைய விடயங்கள் இருக்கிறன, சொல்லுங்க. உண்மையில அந்த ஒரு காரணம் தான் நாங்கள் இன்றைக்கு வேற செய்ய முடியாம இருக்கிறது காரணம். எங்களுக்கு வந்து இப்ப வேலை செய்யறாக்களை எடுக்க முடியும், எங்களால இதுக்கான பிஹெச்ஐயோ டாக்டரோ அல்லது ஒரு கவுன்சிலரோ எங்களால செய்ய முடியும். இப்ப என்ன பொறுத்தவரையில நானும் செய்தா எனக்கு அப்படியானவர்கள் வந்து எங்களை சூழ இருக்கணும், அவையும் வந்து எங்களுக்கு இறைச்சல் குடுக்கணும். ஆனால் எங்களுக்கு மாதிரி இப்ப நாங்கள் கூப்பிட்டு பிள்ளைகளை வச்சிருந்தால் அந்த பிள்ளை சாப்பிடுறதுக்கான சாப்பாடே மேலதிகம். ஒரு ஒரு பிள்ளை திருந்ததுன்னா அவர் வந்து மூன்று பிள்ளை சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட வேணும், சாப்பிட்டாதான் அவர் இருப்பார். அதுல அவரால் இருக்க முடியாது. எந்த நேரம் பசிக்குதுன்னு சொல்லிவினம், போதைய விடுற ஒரு ஆளால வந்து பசி தாங்க முடியாது. அப்ப அதிக அளவிலான சாப்பாடை சாப்பிடுவினம். அடுத்தது ஆரோக்கியத்துக்கான உணவை கொடுக்கணும். ஏன்னா போதையால வேண்ட கிட்னில இருந்து உடம்பு மூளை எல்லாம் பழுதாகி போயிருக்கு, நரம்புகள் எல்லாம் அதுகளுக்கு சாதாரண குருதி சுற்றோட்டத்தை கொண்டு வரதுக்கான உணவை ஆரோக்கிய உணவை கொடுக்கணும். அப்ப உணவுக்கே எங்களுக்கு பண பலம் அதிக அளவிட தேவை. அடுத்தது வந்து அவைக்கு வந்து நாங்கள் கவுன்சிலிங் செய்கிறோம் அல்லது ஒரு தொழில் பயிற்சி. உண்மையால இங்க நடக்கிற பிரச்சனை என்றா திருத்திரண்டு சில இடங்கள்ல கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி விட்டோட பிள்ளை என்ன செய்யும், வீட்டுல வந்திருந்தால் அவனுக்கு அந்த அறை அவன் சொல்றான் அந்த பிள்ளையில கேட்டா திரும்ப தங்கட வீட்டை வந்தோன்னா தங்களுக்கு அந்த மனம்தான் மணக்குது. அப்ப திரும்ப அந்த இடத்துக்கு ஓட சொல்லுது. அப்ப அந்த தொழில் பயிற்சி ஒண்ட கொடுத்து தொழில் ஒண்ட பிள்ளைகளுக்கு வழங்கினா அவர்களோட எண்ணம் வந்து அதுக்குள்ள போயிடும், உழைக்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அப்ப அப்படியான தன்மைகள் எல்லாம் எங்களோட சூழல்ல இல்லை. அப்ப அவ தொழில் அதோடு திரும்ப அதாவது ஒரு ஒரு புனர்வாழ்வு விடயங்களை எடுத்துக்கொண்டு இந்த போதைப் பொருள் பழக்கத்தை மறக்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய இளையோர்கள் அவர்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கு இருக்கிறதா சகோதரி, அல்லது உங்களுடைய அவதானத்தின்படி? உண்மையான பிரச்சனை இப்ப எனக்கு தெரியவே, நான் இப்ப கிட்டத்தட்ட 20 இளைஞர்களுக்கு மேல திருத்தி இருக்கிறேன். போன வருஷம் 20 இளைஞர்களுக்கு மேல மிக கஷ்டப்பட்டு அவர்களை அந்த கொண்டு போய் சேர்க்கிறதே பெரிய ஒரு கஷ்டம். மாட்டேண்டுவாங்க, இன்றைக்கு வாண்டுவாங்க, நாளைக்கு வாண்டுவாங்க, ஓடிடுவாங்க. எங்களை கண்டு உடனே களவா போய் நின்று ஏறு ஏத்தி தாயோட ஏத்தி நாங்களே சிலவுல காசு போனாலும் பரவாயில்ல டோட்டோல ஏத்தி கொண்டே இறக்கி பிள்ளைகளை திருத்தி ஓரளவு அவன் மறந்துட்டான், நல்ல ஒரு சாதாரண ஆம்பளையா வந்துட்டார் என்று சொன்னா அந்த அம்மா மேரம் என்ன செய்யறது, தாங்கள் பட்ட கஷ்டத்தை மறந்து போய் விடுங்கோ விடுங்கோ பிள்ளைய விடுங்கோ என்று சொல்லி கொண்டு போயிட்டு பேந்து திருப்பி அவைக்கு அவங்களுக்கு அடுத்த வழிய காட்டி கொடுக்க தெரியாது அவைக்கு. அப்ப அவன் என்ன செய்வான், திரும்ப வீட்டுல இருந்தோடனே வேண்டி பாவிக்கிற அளவுக்கு வந்துடுவான். பேந்து மெது மெதுவா திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்க போகணும்னா திரும்ப அந்த படிவினான். அப்ப பெற்றோர் வந்து பிள்ளை பாசத்துல வந்து விடுற பெரிய பிள்ளைய மீள முடியாம செய்யறன்றது ஒரு விடயம். உண்மையில பிள்ளை பாசம் என்று சொல்லிட்டு வேண்டி கொடுக்குற பெரிய படிச்ச பெற்றோரை இருக்கணும். இப்ப கேம்ப்லயே நாங்கள் அந்த காப்பகத்துல வச்சு நீங்கள் நேற்று கதைச்சிருப்பீங்க, மாற்றம் என்ற நம்பிக்கை இல்லத்தின் பொறுப்பாளர் வின்சன் ஃபாதரோட அந்த இடத்துல போய் நான் அதுக்கான சீர்திருத்தத்துல போய் நிக்க பெற்றோரே பிள்ளை சொல்லி விரட்டினவன் அந்த காப்பகத்துக்கே கொண்டறிவினும் ட்ரக்ஸ் பிள்ளை பாவம். அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் பாசம் என்ற ஒரு இதுக்குள்ள போய் மாட்டுப்பட்டு அதுக்கு செய்ய திருந்த முடியாம வச்சிருக்கணும். அதே நேரத்துல திருந்தி வார பிள்ளைக்கு அடுத்த தொழிலுக்குள்ள ஈடுபடுத்துறதுக்கான செயற்பாடு வசதி இரண்டும் இல்லாம இருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா திருத்த போற நிறுவனத்துல வச்சு அவ்வளவுத்தையும் நாங்கள் கொடுக்கணும். அதுக்கு வசதியான நிறுவனமோ அல்லது வசதியான ஒரு காப்பகமோ எங்கள்கிட்ட இல்லை. சகோதரி, தமிழர் தாய பிரதேசங்களிலே நிறுவனங்கள் இருக்கின்றன, வியாபாரிகள் இருக்கின்றார்கள், பெரு முதலாளிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் மூலமாக இதற்கான நிதிகளை பெறக்கூடிய முயற்சிகள் அல்லது வாய்ப்புகள் இருக்கிறதா? அதையும் கூட இன்னும் ஒரு முக்கியமான வினாவாக வைக்க விரும்புகின்றேன். இப்பொழுது யாழ் மாவட்டத்திற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய மாவட்டத்திற்கான நிதியிலிருந்து இந்த விடயங்களை செய்வதற்கான ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொள்ள முடியுமா என்பதை ஆராய்ந்திருக்கிறீர்கள். அதாவது குறிப்பாக ஒரு காப்பகத்தை கட்ட வேணும், அதற்கு தேவையான ஓரளவுக்காவது நிதியை அவர்கள் தங்களுடைய மாவட்ட அபிவிருத்திக்கான நிதியிலிருந்து ஒதுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில காப்பகங்களை கட்டுறதுக்கான நிதி ஒதுக்கீடு இல்ல. இப்ப பொதுவா சனசமூக நிலையத்திலே இருக்கிற விடயங்களை எதுக்குறதுக்கு இப்ப நிதிகள் இல்ல, அரசு நிதி ஒதுக்கீட்டுல இல்ல. ஆனால் இப்ப தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் ஏதாவது ஒரு பணத்தொகையை பெற்று நாங்கள் செய்தாலொழிய அரசு வந்து இதுக்கு ஒதுக்காது. அப்ப நாங்கள் எப்படி செய்யணும்னா இப்ப அரசியலாளர்கள் இப்ப எத்தனையோ வடபகுதியில எத்தனையோ ஆக்கள் இருக்கணும், அவர்கள் ஒன்றிணைந்து அதிலட்டி இப்ப வேற ஒரு வழியில இப்ப புலம்பெயர் தேசத்துல நான் உண்மையா யோசிக்கிறேன்னா புலம்பெயர் தேசத்திலே இருந்து ஒரு
ஒரு நிதிய பொதுவாக இதுக்கு பெற்று ஒரு கட்டடத்தை நாங்கள் கட்ட வேண்டும் என்ற தேவை இல்லை. ஏன்னு சொன்னா பெரிய பெரிய வீடுகளை கட்டி போட்டு பல பேர் வெளிநாட்டுக்கு போட்டினோம். அந்த வீடுகள்ல வந்து குறைஞ்சது 20-25 பேரை வச்சு திருத்தக்கூடிய வசதி உள்ள வீடுகள் இருக்கு. நான் எல்லாம் ஒரு கடந்த ஒரு வருடத்துக்கு முன்ன அப்படி ஒரு வீடு எடுத்துனாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டி மாத வாடகை கட்டுற அளவுக்கு எங்களுக்கு வருமானம் இல்லை. அதனால அதை கைவிட முடியும். அப்ப அந்த வீடுகளை வச்சுக்கொண்டே நாங்கள் ஷெல் மேரி அவைகளுக்கு இப்ப 5 நாள் 6 நாள் அவை அதை மரக்கடிக்கிறதுக்கான ஒரு அறையா உருவாக்கி அதை செய்யறதுக்கான வேலை திட்டங்களை செய்யலாம். அதுக்கான உண்மையா வருமானம் எங்களுக்கு, அதாவது பொருளாதார நெருக்கடி தான் உண்மையான பிரச்சனை. இதுக்கெல்லாம் வசதி இல்லை. நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் எங்களை யாழ்ப்பாணத்துல போய் இதுக்கு தாங்க காசு என்று சொன்னால் யாருமே போதைக்கு ஒழிப்புக்குன்னா தர்றதுக்கு இல்லை. நான் இப்ப சில இடங்கள்ல கேட்டதுல அவங்களுக்கு கஞ்சாவை குடிச்சு போட்டு கிடக்குறதுக்கு நாங்களோ தாறு என்று கேட்கிற மனநிலையில இருக்கிற பெரிய வர்த்தகர்களும் இருக்கின. அதை புரிஞ்சு நாளை இந்த நிலைமை எங்களுடைய வீட்டிலும் வந்தால் என்ன செய்வது என்கின்ற அந்த விழிப்புணர்வு அந்த பெருமகன்களுக்கு வேணும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. நிறைய, அதாவது அந்த ஒன்று நீங்கள் சொல்லுகின்ற அந்த நிதி பற்றாக்குறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எதற்கும் ஒரு நிதி என்பது நிதிச்சுமை பெரும் இதாக இருக்கிறது. அதை விட பொறிமுறைகள் நிச்சயமாக தொடர்ச்சியாக ஒன்றோரொன்று தொடர்புபட்டதாக கட்டுப்பட வேண்டும். நீங்கள் சொல்வதை போல் காப்பகங்கள் அதற்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய கல்வி பெறக்கூடிய இடங்கு தகமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ச்சியான கல்வி நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது. கல்வி வயதையும் தாண்டி ஓரளவு தொழில் பயிற்சி கொடுக்கக்கூடியவர்களுக்கு தொழில் பயிற்சி வேண்டி இருக்கிறது. சமூகத்திற்கு முக்கியமான கடமை இருக்கிற சகோதரி, இப்படியான விடயங்களிலிருந்து மீண்டும் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்து ஒரு நல்ல குடிமகனாக வாழக்கூடிய அந்த ஜீவன்களை சமூகத்தோடு மீண்டும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு சமூக விழிப்புணர்வும் வேண்டும். அந்த கடமை கூட நிச்சயமாக உங்களை போன்ற சமூக ஆர்வலருக்கு இருக்கிறது. நிச்சயமாக இந்த செவ்வியை கேட்டும் பார்க்கக்கூடிய உறவுகள் நிச்சயமாக இந்த விடயங்களுடைய தாற்பரியங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள். எங்களுடைய சமூகம் ஒன்று சௌதரி சொன்ன மாதிரி கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு இனவழிப்பு அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த போதைப்பொருள் பாவனையின் மூலம். அதனால் இந்த விடயத்திலே கரம் கோர்த்து இணைய விரும்புகின்ற உறவுகள் நிச்சயமாக தங்களுடைய பங்களிப்பை இந்த வேளையிலே செய்வது என்பது அத்தியாவசியமாகிறது. எங்களுடைய இனத்தினுடைய இருப்பிற்கும் தொடர்ச்சியான எங்களுடைய தேசிய உணர்வோடு எங்களுடைய இனத்தை வைத்திருப்பதற்கும் இந்த விடயங்கள் நிச்சயமாக தேவைப்படுகின்றன. நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கிறோம் சகோதரி. இந்த நேரத்திலே நாங்கள் பேசுவதற்கு நீங்கள் இணைத்து விடுபட்ட விடயங்கள் இருந்தால் பேசிக்கொள்ளலாம், அதற்கான நேரம் தருகின்றேன். உண்மையில நான் இந்த உண்மையா நான் கேட்ட உடனே ஓ மட்டும் சொன்னதுக்கு காரணம் வந்து இனியும் நாங்கள் காத்திருந்தோம் என்று சொன்னா யாரும் செய்வார்களா அல்லது என்ன செய்யலாம் என்று யோசிக்காம புலம்பெயர் தேசத்தில இருக்கிற தமிழர்களும் சரி, எங்கட தேசத்தில இருக்கிற பொருளாதார ரீதியான வசதி படைத்தவர்களும் சரி, எங்கட வீட்டுல ஒன்று நடக்குது ஏன்னா எல்லாருக்குமே இது போய்கொண்டிருக்கு. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்ப நான் புலம்பெயர் தேசத்திட்ட கேட்கிறது, இப்போ ஒரு வீடை எடுக்கிறதுக்கும் வீட்டுக்கு வாடகையை கட்டுறதுக்கும் ஒரு சமூகம் உதவி செய்தால், அந்த பிள்ளைகளை கொண்டு சேர்த்தால் அந்த பிள்ளைகளுக்கு உணவளிக்கிறதுக்கு ஒரு சமூகமும், பிள்ளைகளுக்கு ஒரு மருத்துவ வசதியை செய்யறதுக்கு ஒரு சமூகமும், பிள்ளைக்கான கல்வி வசதியை கொடுக்கறதுக்கு ஒரு சமூகமும், பிள்ளைக்கான டெக்னாலஜி வசதியை கொடுக்கறதுக்கு ஒரு சமூகம், இப்படி ஒவ்வொரு குழுக்களாக வந்து உண்மையில இதய சுத்தியோட உண்மையா எங்கட இனம் ஒன்று அழிஞ்சு போகுது. அதுக்கான எந்த ஒரு அழியறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் அதிகமாக இருக்கு. ஏன்னா முழு பேருமே மாட்டிக்கொள்ற ஒரு நிலைமையில எங்கட பகுதி இருக்குது. நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு பிரியும், நான் எந்த வயசுல 16 வயசுல எனக்கு 17 வயசுல மகன் இருக்கிறான், எனக்கு வீட்டுல விட்டுட்டு போக பயமா இருக்கு. ஏன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு தான் எங்கட சூழல் இருக்கு. கொஞ்சம் காசு வச்சிருக்கணும் என்று சொன்னால் அவைய சுற்றி அந்த பட்டங்கள் சுழண்டு கொண்டிருக்கின்ற இவரை பிடிச்சா இவற்ற அம்மா அப்பாட்டே இருந்து காசை வருகலாம் என்ற ஒரு சூழல்ல கொஞ்சம் வசதி உள்ளவர்களை அரச உத்தியோகத்துல இருக்கிறவர்கள் அவங்க கவுக்கிறதுக்கு இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, எங்கட எல்லா இளைஞரும் இப்ப வந்து யுவதிகள்டையும் இது போயிடுச்சு, ஊசி போற நிலைமை எங்கட பெண் பிள்ளைகள்டையும் போயிட்டு, அதை விட ஆண் பிள்ளைகள் தங்களுக்கு காசு வேணும்ன்றதுக்காண்டி தங்கட மனைவி மாறை பிள்ளையான ஒரு வழிக்கு தூண்டி அதனூடாக காசு வாங்குற ஒரு சூழல் கூட எங்கட சமுதாயத்துல பெருமளவில் பல்கி பெருகி போகின்ற ஒரு துயரான சம்பவம் எங்கள்கிட்ட இருக்குது. இதை வந்து அந்த யுவதிகள் சொல்லேக மிக கவலையா இருந்தது. தண்ட கணவன் அடிக்கிற அடியில தான் இப்படி போய் காசு வாங்கி கொடுக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி கண்களங்கி நிக்கிற எங்கட பெண்கள் இருக்கணும், அவ்வளவு மோசமா இல்லை. நீங்க சொல்லுகின்ற இந்த விடயங்கள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கின்றன சகோதரி. இதற்கான பதிவுகள் நிச்சயமாக உங்களிடம் இருக்கும். நீங்கள் பதிவுகள் இல்லாமல் பேச மாட்டீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்றால் இது சம்பந்தமாக யாராவது கேள்வி எழுப்பினால் அதற்கான தகுந்த பதிலை நாங்கள் வழங்க வேண்டிய கடப்பாடு நிச்சயமா, அதனால்தான் கேட்கிறேன். சொல்லுங்க. உண்மையில
இது நான் அண்மையில இப்ப ஒரு மாதத்துக்கு முதல் நான் இந்த ஒரு இடத்துல போய் இது சம்பந்தமான இது இதுக்கான பயிற்சியாளர்களோட தான் இந்த கதைச்சு கொண்டு இருக்கேக்க அதுல இருந்த ஒருவரை சுட்டிக்காட்டி இப்படியான சம்பவம் நேற்று ராத்திரி இப்ப ஒரு பயிற்சி விற்கிறவர்களையே வந்து தொடர்பு படுத்தி கூப்பிட்டு பணம் வழங்கி கூடாத ஒரு பாதையில ஈடுபடுத்துறதுக்கான ஒரு திட்டமிடலோ அல்லது அவர்கள்ட்ட காசு வாங்குறதுக்காண்டியான செயற்பாடு எங்களுக்கு தெரியல. இது வந்து உலகளாவிய ரீதியில திட்டமிடப்பட்ட ஒரு செயற்பாடு. அப்ப அவர்கள் வந்து இப்ப நான் திருத்த போறேன்னா என்ன வந்து ஒரு பிள்ளையான வழிக்கு கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிற செயற்பாடா என்ன ஒரு ஆணன்ட்டு சொன்னால் ஒரு ஆணை பிள்ளையான வழிக்கு கொண்டு போறதுக்கான முயற்சியா அல்லது பணத்தை பெறுவதற்கான முயற்சியான்னு உண்மையா எங்களால் அறிய முடியலையே. ஆனால் பெண்களை அப்படி அடிச்சு வேதனைப்படுத்தி அனுப்பி காசு வாங்கி தாங்கள் குடிக்கிற அளவுக்கு மோசமான இளைஞர்களை எங்களை இளைஞர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள்ன்றதான் உண்மையான செய்தி. இதை வேணுமென்றால் நீங்கள் யாருமே அறியலாம். அப்படியானவர்களை நான் உங்களோட தொடர்பு படுத்தி விடக்கூட நான் தேங்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் பொய்களை நாங்கள் இதுல சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னா ஒரு இனம் ஒன்று அழிஞ்சு கொண்டு போகுது. இந்த இனத்துக்கான விடுதலை போராட்டம் தான் 30 வருஷமான எல்லாத்தையும் புறக்கணிச்சமான ஆக்களா இருக்கிறோம். இன்னைக்கு இப்பவும் டிரக்ஸ பாவிக்கலன்னு சொல்லி போட்டு அதுக்கான அடி குழுசையில வாங்கி பிள்ளை போடுறான். 20 குழுசியோ ஒரே நேரத்துல போடுற பிள்ளை என்று சொன்னா அந்த பிள்ளைகிட்ட என்ன அங்க வேலை செய்ய போதே நீ அந்த தாய் எடுத்து அழுகுற. அப்ப அப்படியான பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் எங்கடையாகலாம் பின்புல பயங்கள்ல இருக்கிறோம்டா. இப்ப எங்களை போல துணிஞ்சு அல்லது எங்களை விட மிக துணிவோட இருக்கிற அவர்களுக்கு ஒரு வலுவை கொடுத்து இப்படியான ஒரு சம்பவத்தை நீங்க செய்வீங்களா அல்லது இதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் தாங்க இப்படி இப்படி செய்யலாம். நீங்கள் உங்களோட கண்காணிப்பின் மத்தியில புலம்பெயர் தேச அமைப்புகள் இதை செயற்படுத்தினால் உண்மையில ஒரு நாளைக்கு நாங்கள் 500 பேருக்கு மேல மாற்றப்பட்டு கொண்டு வருகிறோம் போதை பாவனைகளேன்னு சொன்னா நாங்கள் ஒரு 25 பேரை என்றாலும் ஒரு நாளைக்கு உள்வாங்கக்கூடிய ஒரு காப்பகத்தை நாங்கள் நிச்சயம் உருவாக்க வேணும். அப்ப எல்லோரும் சேர்ந்து அதுக்கான ஒரு நடவடிக்கையை செய்தால் அதுதான் எங்கட எதிர்காலத்துல நாங்கள் எங்கட இனம் இருக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி. காப்பகம் ஒன்று உருவாக்கி பிரியோசனம் இல்ல பரத்துறையில ஒன்று உருவாக்கணும், வடமராட்சியில ஒன்று, தென்மராட்சியில ஒன்று உருவாக்கணும், தீவகத்துல உருவாக்கணும், வன்னியில உருவாக்கணும், இங்கால மாதகள் இங்கால பக்கத்துல வலிகாமத்துல உருவாக்கணும், யாழ்ப்பாணத்துல உருவாக்கணும். எங்க போனாலும் அதிக அளவிலான இளைஞர்கள் இந்த நிலையில இருக்கிற விரும்பினால் கூட அவர்களால் திருந்த முடியாத அளவுக்கு தான் சூழலும் எங்கட நிறுவனங்களும் இருக்கு. அப்ப நாங்கள் இதுல உடனடியாக எவ்வளவு தூரம் நாங்கள் காப்பகங்களை உருவாக்கினா காப்பகங்களை உருவாக்கினா ஓட்டோமேட்டிக்கா உள்வாங்கப்படுவார்கள். டாக்டர்ஸ் உள்வாங்கப்படுவினா, நர்சஸ் உள்வாங்கப்படுவினா, பிஹெச்ஐ உள்வாங்கப்படுவார்கள். அப்ப அதை வந்து செய்யறது பெரிய வேலை இல்லை. ஏனென்னா அதுல ஈடுபாடான கனவேர் இருக்கினா ஆனால் அவர்கள் வந்து உண்மையில பணத்துக்கு ஒரு ஒரு மனத்தியாலம் வந்து ஒரு சேவையை செய்துட்டு போனா அதுக்கு பணத்தை எதிர்பார்க்கிறார்கள். தங்கட வேலையை விட்டு தங்கடைய துணியோ விட்டுட்டு வரையேக்க அப்ப நாங்கள் வந்து சும்மா வந்து செய்துட்டு போங்க. நாங்கள் போய் சும்மா கவுன்சிலிங் செய்யலாம், நான் போய் சும்மா ட்ராமா செய்யலாம், ஆனா இன்னும் ஒருவர் வந்து அதை விரும்பி செய்ய மாட்டார். நானே அவருக்கு பணத்தை நாங்கள் கொடுத்தே ஆக வேணும். அதுக்கான செயற்பாடுன்னு சொன்னால் உண்மையா இது இரண்டு தேசங்களும் புலம்பெயர் தேசத்திலும் சரி தாயகத்திலும் சரி இருக்கின்ற பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறார்கள். உண்மையா எங்கட இனத்தை நேசிக்கிறவர்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு காப்பகம் நிச்சயமாக உருவாக்கணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு 10 வருடத்துக்கு மேலாக திருத்த வேண்டிய சூழல்ல தான் எங்களோட சமூகம் மாற்றப்பட்டுட்டு இதைத்தான் நான் உண்மையாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இது வந்து ஒரு போலியாக நாங்கள் கதைச்சிட்டு போறதாக நான் உண்மையா இதை வந்து இங்க சொல்றதுக்கு காரணம் வந்து அவசரமாக ஒவ்வொரு காப்பகம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அல்லது ஒவ்வொரு பிரதேசத்துக்கு வடபகுதியில 2 தென் பகுதியில 2 எங்கட கிழக்கு பகுதியில 2 மாதிரி என்றாலும் உருவாக்கினால் எங்கட இளைஞர்கள் தாங்களா விரும்புகிறவர்களாவது வந்து திருந்துறதுக்கு அதிக அளவிலான வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ பிள்ளைகள் திருந்துறதுக்கு நேற்று நான் டவுனுக்கு போன இடத்துல கேட்டீங்க எங்களுக்கு மூண்டிப்ப சாப்பாடு தருவீங்களான்னு உண்மையா என்ன ஒரு 10 இளைஞர்கள் சூழ்ந்து நின்று கேட்டார்கள். சில வேளைகள் அந்த படம் கூட உங்களுக்கு வந்திருக்கும். நான் ஒரு 10 இளைஞர்கள் அவர்களை பார்க்க அப்படித்தான் இருந்துச்சுன்னா ஓடி போய் அவையிட்ட கொடுத்து இங்க அப்படி திருந்துறதுக்கு இடம் இருக்கு தம்பி உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு குடும்பம்னு டக்கன் ஓடி வந்து தாங்க நோட்டீஸ் என்று கேட்டாங்க. எங்களுக்கு 3 நேரம் நிரம்ப சாப்பாடு தருவீங்களா உண்மையா சரி நான் கவலையா இருந்து ஏனென்றா அவைக்கு பயமா இருக்கு தாங்கள் இதை விட்டா சாப்பாட்டால அந்த சாப்பாடு இல்லாட்டியும் அவையால இருக்கலாது. அப்ப அதுல கூட அவர்கள் அப்படி ஒரு கேள்விக்குறியோட கேட்கினான் எங்களுக்கு நிரம்ப சாப்பாடு தருவீங்களா என்று கேட்கிற அளவுக்கு தான் எங்கட நிலைமை இருக்கு. அந்த வின்சர் ஃபாதர்ன்ற இடத்துலயும் வந்து உண்மையா சாப்பாட்டு வறுமை இருக்குது.
மற்றது பயிற்சியாளர்களுக்கான வறுமை இருக்குது, காவலருக்கான வறுமை இருக்கு. அப்ப நாங்கள் வந்து காப்பகங்களை உருவாக்கி முழுமையான ஒரு செயற்திட்டத்துல நாங்கள் இளைஞர்களை பாதுகாக்கணும். இந்த சும்மா நாங்கள் எழுச்சி ஊர்வலம் என்று நீங்க சொன்ன மாதிரி இது உங்களுக்கு பயனளிக்குதாட்டா, நான் வந்து பயனளிக்கிறதுன்றதுக்கு அப்பால இதை அறிஞ்சு உடனடியா தொடர்பு கொண்டு காப்பாற்றக்கூடியவர்களை காப்பாற்றுவோம் என்றுதான் நாங்கள் இப்படி பிரதேசத்துக்கு பிரதேசம் இந்த நோட்டீஸை கொண்டே கொடுத்து எல்லாரும் விளைச்சி கொள்ள வைக்கிறோம். மற்றது நாங்கள் செய்யறோம்ன்றதுக்காண்டி போட்டியோட வளர் வெளிக்கிடுவினா. அப்ப அப்படி என்றாலும் எங்கட சமூகத்துல இந்த நிலை மாறட்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் கொடுக்குறோம். பயப்படட்டும் இளைஞர்கள் என்று கொடுக்குறோம். பயப்படுவோம் இளைஞர்கள் இப்படி எல்லாம் செய்ய வலிக்கிறாங்க என்று பயப்படுவோம். மற்ற டீலர்ஸ் வந்து இதுல வந்து யோசிக்கணும், வேண்டாம் இப்படி எல்லாம் வலிக்கிறாங்க, இனி நாங்கள் கொஞ்சம் இதை விட வேண்டிய சூழல் வருமோ என்று யோசிக்கிற அளவுக்கு பலதை நினைச்சுத்தான் நாங்கள் நேரடியாக இறங்கி இருக்கிறோம். இதுல பல ஆபத்துக்கள் கூட இருக்குது, ஆனாலும் எங்கட இளைஞர்களும் யுவதிகளும் இதை யோசிக்காமல் எங்களோட இணைஞ்சு பலர் வந்து தாங்களா வந்து முன் வந்து இதுல இணையினோம், நாங்களும் வாரம் உங்களோட வரலாமா உங்களோட சேர்ந்து இதை செய்யலாமா என்று கேட்டு வந்து இணைகிற இளைஞர்கள் யுவதிகளும் இருக்கினோம். அந்த வகையில இந்த செய்தியையும் எங்கட இனம் வந்து மிக மோசமான ஒரு அழிவு நிலைக்கு போய்கொண்டிருக்கிறன்ற மிக மெனவருத்தத்துக்குரிய செய்தி, அதாவது 20-21 வயசுல திருமணம் செய்துட்டு அந்த திருமணம் செய்த பொம்பளையையும் அந்த பிள்ளைகளையும் ஒரு அநாதரவான சூழல்ல விட்டு அடிச்சு குதறை கூத்தாடுற சமூகமா இன்றைக்கு எங்கட வீட்டுக்கு வீடு மாற்றப்பட்டு. உங்களுக்கு தெரியும், ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை வன்முறை செய்து அந்த சகோதரி தற்கொலை செய்யற நிலைமையில எங்கட சமூகம் மாற்றப்பட்டிருக்கு. 54 வயது ஒரு தாயை 2 ஆண்கள், 17-18 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் கணவனுக்கு முன்னாலேயே கட்டி வைத்துட்டு கணவனை கற்பழிச்ச சமூகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம் என்று சொன்னா நாங்கள் இதை மிக இலகுவாக விட்டுட்டு போகையில அது எவ்வளவு தூரம் உங்களால வலுப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நான் உண்மையா இத ஒரு ஒரு கையேந்தலா கூட கேட்கிறேன். எங்கட இனம் பாலவனும் இவ்வளவு போராட்டமும் வெற்றி பெறணும், எங்களுக்கான ஒரு சுபீட்சம் எங்களுக்கான விடுதலை ஒன்று கிடைக்கணும்னா முதல் நாங்கள் இதுல இறங்கி எங்கட இனத்தை பாதுகாக்கணும் என்ற செய்தியைத்தான் மிக கவலையோட நான் உங்கள்கிட்ட பதிவு செய்ய விரும்புறேன். நிச்சயமா சௌதரி, சொல்லுகின்ற தகவல்கள் தாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் மிகவும் கவலை அளிக்கின்றன. ஒரு இனம் மெல்ல அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 2009 இந்த இனவழிப்பு நின்று விடவில்லை, தொடர்ச்சியாக சத்தமில்லாமல் இன்னொரு விதத்திலே இன்னொரு வடிவத்திலே தமிழின அழிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காணொளியை பார்த்து யாராவது ஒருவர் தன்னும் உங்களுடனோ அல்லது இந்த வானொலியோட தொடர்பு கொண்டு இந்த விடயமாக என்னுடைய பங்களிப்பை செய்ய நான் தயாராக இருக்கின்றேன், தொடர்ந்து இணைந்து இந்த விடயத்திற்காக பயணிக்க இருக்கின்ற சொன்னாலே கூட இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக நாங்கள் அதை கருதி கொள்ள முடியும். நிச்சயமாக பல்வேறு ஆபத்துக்களுக்கு மத்தியிலும் உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் இந்த சமூகத்தை சீர்திருத்துகின்ற ஒரு ஒரு சிறிய முயற்சியாக உங்களுடைய இந்த முயற்சி முழு அளவிலே வெற்றி பெறுகின்ற முயற்சியாக வளர வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களோடு நாங்கள் இப்பொழுது உங்களுடைய அந்த பணிகளுக்கு நாங்கள் நன்றி கூறி விடைபெறலாம். திருமதி வாசவி சுதாரன் அவர்களே, உங்களுடைய சீரிய பணிகளுக்கு மத்தியிலும் இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேர்களோடு உங்களுடைய எண்ணக் கிடைக்கைகளையும் உங்களுடைய செயல் திட்டங்களினுடைய விவரங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு கலையத்தின் சார்பிலும் நேர்களின் சார்பிலும் நன்றி. நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நல்லது நேர்களே, இத்தோடு இன்றைய களத்தில் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்த ஆளுமை திருமதி வாசுகி சுதாகரன் அவர்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்தித்துக் கொள்ளலாம். நான் குகன் ஜோகராஜா. நோர்வேயில் முதல் தர தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் வரசத்தின் கலையகத்தில் இருந்து பொங்கும் தமிழை பொலிவுரை செய்வோம், எங்கள் மண்ணை விடிவுரை செய்வோம். நன்றி, வணக்கம்.